இன்னைக்கு தேதியே சினிமாக்காரங்க அம்புட்டு பேரும் கும்பலாக நின்று பேசினா கும்பலாக நின்று பேச முடியாதுல்ல. அட்லீஸ்ட் ஃபோனில் பேசினா பேச ஒரு விஷயம், எந்த படம் ஓடிடிக்கு போயிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் ஃபஸ்ட்டு பொன்மகள் வந்தால் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்குயின், அப்படியே எங்கள் அப்பா கீர்த்தி சுரேஷ் படம், இதெல்லாம் சரி ஓகே, இதெல்லாம் ஒரு மீடியம் படம் சின்ன படம்ன்றப்போ திடீர்னு சூர்யா சூரரை போட்டுற படத்தை அமேசான் ப்ரைமில் வரப்போகுது அப்படின்னு ஒரு லெட்டரை போட்டு ஸ்டேட் பண்ண விட்டாரு. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியாக கதிகலங்கி போச்சு. என்னென்ன படம் எவ்வளோக்கு போயிருக்குது, நாம் நினச்சிட்ருக்கிற இன்னும் பெரிய படங்கள்லாம் ஓடிடிக்கு வருமா வராதா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. இப்போ பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சூரரை போட்டுறதுல தான் பிரச்சனை சூடு பிடிக்குது. சூரரை போட்டு அக்டோபர் 30 அமேசான் ப்ரைம் ரிலீஸ் ஆக போகுது, வேறு வழியே இல்லை. இதன் மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் 5 கோடியை நான் திரைக்கலைஞருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக விட்டாரு சூர்யா. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ காசு போட்டு தியேட்டரில் பிரம்மாண்டமாக பார்க்கணும்னு நினச்சிருந்த படத்தை சின்னதாக எப்படி பார்க்கலாம், இதன் மூலமாக தியேட்டருக்கு வரக்கூடிய லாபம் பிஸ்னஸ்ஸு எல்லாம் போது நீங்கள் கெடுக்குறீங்க அப்படின்னு தியேட்டர் ஓனர்கள் சைட்லேருந்து மறுபடியும் மறுப்பு அறிக்கை வந்துச்சு. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் சார். எங்களை பொறுத்த மட்டும் இல்லை, பெரிய பெரிய ஸ்டார்ஸை எதிர்பார்த்து தான் எங்களோட தியேட்டர் பிஸ்னஸே போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் டைரக்டர் ஹரியும் வந்து ஒரு அறிக்கையை விட்டாரு. ஏன்னா சூர்யா, நம்ம இன்னைக்கு நிலைமை காரணமே தியேட்டர் தான், தியேட்டர் இல்லாமல் நம்ம எப்படி வந்தோம், அதனால் உங்கள் இந்த விஷயத்தை மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு ஹரியும் ஒரு லெட்டர் போட்டார். இதுக்கு நடுவில் மாஸ்டர் வருமா, ஜெகமே தந்திரம் வருமா, பூமி வருமா அப்படின்னு பயங்கரமான ஒரு பிரச்சனையும் ஓடிட்டு இருக்குது. அரசல் முரசலாக பல விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த சூரரை போட்டிரு படத்தை எவ்வளவுக்கு அமேசான் ப்ரைமில் விற்றுருக்காங்க அப்படின்னா 40 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இன்னும் சேட்டலைட் ரைட்ஸ் விற்கல. ஸோ சேட்டலைட் ரைட்ஸ் மேபி ஒரு 30-40 கோடி போச்சுன்னா ஆக மொத்தம் தியேட்டருக்கு வராமையே சூர்யா ஆஸ் அ ப்ரொடியூசராக அவருக்கு ஒரு 75-80 கோடி கிடைக்கும். இது அப்படியே கிடைக்கும், இதில் டேக்ஸ் மட்டும் போகாது. ஆனால் இதுவே தியேட்டருக்கு இந்த படம் போச்சு அப்படின்னா, சப்போஸ் இந்த படம் வந்து ஒரு 50-70 கோடி கலெக்ட் ஆச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரு, அந்த ஜிஎஸ்டி டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு இதெல்லாம் போக அவருக்கு மேபி ஒரு 40-50 கோடி கிடைக்கலாம். மீதியை சேட்டலைட் ரைட்ஸ் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ்லேருந்து வரும். ஸோ சேட்டலைட் தியேட்டரில் போச்சுன்னா பணம் மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 கோடி வரும். ஆனால் அது வருமா, தியேட்டரில் அந்த படம் சூப்பராக ஓடுமா, இப்போ இருக்கிற கொரோனா முடிஞ்சது மக்கள் எல்லாம் தியேட்டருக்கு போவாங்களா அப்படின்ற டவுட் எல்லாம் இருக்கிறதுனால தான் சூர்யா மாதிரியான ப்ரொடியூசர்ஸ், நிறைய ப்ரொடியூசர்ஸ் இந்த முடிவுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்றதான் பெரு ஒப்பீனியன். தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது ஆனால் ஹிந்தியில் கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியப்பட்டு போவீங்க. மிகப்பெரிய ஹீரோவான அக்ஷய்குமார் அவருடைய லக்ஷ்மி பாம் காஞ்சனாவோட ரீமேக்கு, அந்த படம் ஹாட்ஸ்டாரில் 125 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. அந்த படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதே போல் அபிஷேக் பச்சனோட பிக் புல் அப்படின்ற படம், அந்த படத்தை கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து அஜய் தேவ்கனோட இன்னொரு படம், அந்த படத்தை 140 கோடி ரூபாய்க்கு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் இன்னும் சில படங்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்த சுஷாந்த் சிங்கோட தில் பேச்சாரா படம் 40 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஸோ ஏன் வந்து நார்த் இந்தியாவில் இந்தளவுக்கு பிரச்சனை இல்லை, ஏன் வந்து இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேபி அந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா 83 அப்படின்ற கபில் தேவ் படம் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் இல்லை, இந்த படம் தியேட்டருக்காக மட்டும்தான், இது நிச்சயமாக ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த வகையில் மாஸ்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை 150 கோடி ரூபாய்க்கு கேட்டுட்டுருக்கிறாங்க. இது வரைக்கும் விஜய் ஓகே சொல்லலை. அண்ட் ஜெகமே தந்திரம் அதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய்க்கு கேட்டுட்டுருக்கிறாங்க. தனுஷ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ஓகே சொல்ல வேணாம், தியேட்டர் ரிலீஸ் ஆகும், எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப முடிவோடு இருக்கிறாங்க. ஸோ தியேட்டர் திறக்கிறது இன்னும் மேபி ஒரு 6 மாதம் தள்ளி போகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம மாஸ்டரையும் ஜெகமே தந்திரத்தையும் நிச்சயமாக ஓடிடியில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கோடம்பாக்கத்துலேருந்து வந்த தகவல்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை தியேட்டரில் மட்டும்தான் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் சினிமா நியூஸ்க்கு மறக்காமல் சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.